ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மெய்யான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் மிகுந்த எழுப்புதலை கொண்டு வரும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆராதனை என்பது மிகவும் முக்கியமானது. ஆராதனையில் மெய்யான எழுப்புதல் இருக்கிறது. உலகமெங்கிலும் நடந்த எழுப்புதல்களிலே ஆராதனை முக்கிய பங்கு வைத்திருக்கிறது. தேவன் என்ன நோக்கத்தோடு உலகத்தில் நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆராதனை என்பது வெறும் பாட்டோடு முடிந்து போகிறது. பாட்டு மாத்திரமல்ல ஆராதனை. ஆராதனையில் ஒரு பங்கு பாடல்கள். ஆனால் இன்றைக்கு ஆராதனை என்ற அந்த அமைப்பின் கீழ் ஏராளமான தவறுகள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். மனிதன் ஆவி ஆத்மா சரீரமுடையவன். மனித சரீரம் மாத்திரம் கர்த்தரை ஆராதிப்பதல்ல, மனிதனுடைய உணர்வு இமோஷனல் ஆராதனைகள் மாத்திரமல்ல, ஆவியில் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். பாடல்களின் ஒவ்வொரு அடியின் கருத்தை உணர்ந்து அந்த பாடல்களில் எல்லாம் மியூசிக் அல்ல முக்கியமானது. அல்லாவிட்டால் யார் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் என்பது முக்கியமானதல்ல. அதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய தேவன் அதிலே மகிமைப்படுகிறாரா, நம்முடைய தேவன் அதிலே மகிமைப்பட்டு சந்தோஷப்படுகிறாரா. இன்றைக்கு உலகமெங்கிலும் ஆராதனை நடத்துகிறவர்கள், அதை பாடுகிறவர்கள், அதை மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவருடைய உடைகள், அவர்களுடைய முடிகள், அவருடைய அலங்காரங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உலகத்துக்கும் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. உடைகளினாலே ஒருவன் பரிசுத்தமாகிறது இல்லை, ஆனால் முடிகள் தாடி வளர்ப்பதினாலோ மொட்டை அடிப்பதினாலோ ஒருவன் பரிசுத்தமாகிறது இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு வாழ்வோமே ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உண்மையாக ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுவாரா என்பது மிகவும் முக்கியம். இந்த நாட்களில் மெய்யான ஆராதனை தான் எழுப்புதல் கொண்டு வரும். அந்த ஆராதனைக்குள் நாம் கடந்து போக வேண்டும். ஏசாயா 6:1-3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்து மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஏசாயா எப்பொழுது இந்த ஆராதனையின் மகிமையை கண்டான்? உசியா ராஜா மரணம் அடைந்த போது. ஏசாயா அவனுடைய தகப்பன் ஆமோஸ் என்பவருக்கும் இந்த உசியாவுக்கும் நெருங்கிய சொந்தம். ஆகினால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தேவையான அத்தனை பொருட்களும் மதிப்பும் மரியாதையும் ராஜாவினிடத்திலிருந்து அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் மரித்த போது, இவன் கண்களை ஏறெடுத்த போது உசியா மறைந்தான், தேவன் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறான். உண்மையான ஆராதனையில் இந்த உலகம், இந்த மாமிசம் மரணமடைய வேண்டும். நம்முடைய கண்கள் ஒரே ஒருவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவியில் நம்முடைய கண்களை எடுத்து பார்க்கும்போது உன்னதமான தேவனை உன் கண்கள் காணும். அங்கே ஆராதனை, பரலோகத்திலே மகிமையாயிருக்கிற ஒரு ஆராதனையை இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும்
யோவான் பத்மத்தீவில் இருக்கும்போது சபையினுடைய நிலைகளை கண்டபோது மகா வேதனை உள்ள சபையின் நிலை. ஆனால் ஆண்டவர் இங்கே வா, ஏறி வா, மேலே நடக்கிறதை பார் என்று சொல்லி அவனை பரலோகத்தின் வாசலை திறந்து உள்ளே கொண்டு போன போது பரலோகத்தில் உள்ள மகிமையை அவன் கண்டான், ஆராதனையை அவன் கண்டான். எப்படி தூதர்கள், எப்படி மூப்பர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தெய்வத்தை ஆராதிப்பதற்குரிய ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமானால் சபைகளிலே எல்லா மக்களும் ஒருமுனப்பட்டு பரிசுத்தமாகிய தெய்வத்தை அவர்கள் காண்பார்களே. ஆனால் ஒரு மனிதனை பார்க்க அல்ல, அல்லாவிட்டால் ஒரு மியூசிக் வாசிக்கிறவனை அல்ல, அல்லாவிட்டால் ஒரு நடனம் ஆடுகிறவனை அல்ல, நீங்கள் எதை பார்க்க போகிறீர்கள்? தேவனை ஆராதிக்க தேவ சமூகத்திலே நடுக்கத்தோடும் பயத்தோடும் வருவோமே. ஆனால் இந்த எழுப்புதலின் காலம் நம்முடைய மத்தியிலே வரும். இந்த எழுப்புதல் நம்முடைய மத்தியில் வரும். மெய்யான ஆராதனையை பற்றி வேதத்திலே நாம் படிக்கும்போது ஆபிரகாம் ஆதியாகமம் 22:5 வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு ஆராதித்து விட்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் ஆராதிக்க போகிறான். எப்படி போகிறான்? தன்னுடைய ஏக புதல்வன் நேசகுமாரன், தனக்கு ஆண்டவர் 100 வயதில் கொடுத்த ஒரு வாலிப மகனை கொண்டு பலியிட தியாகத்தோடு அந்த மலைக்கு பிரயாணம் பண்ணி அவன் போய் பலியிடுகிற அந்த இடம், அந்த மலை, அதைத்தான் ஆண்டவர் ஆலயம் கட்டுவதற்கு, பலிபீடங்கள் கட்டுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஆராதனை என்பது பலிபீடம், ஆராதனை என்பது பலி செலுத்துகிற இடம், தியாகம். தியாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க சபையில் உள்ள மக்கள் வர வேண்டும், விசுவாசிகள் கூட வேண்டும், வாலிபர்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வரணும். அன்றைக்கு ஆபிரகாமினுடைய மகன் கிட்டத்தட்ட 17 வயது இருக்கும். தகப்பன் அவனை கட்டி அவனை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தகப்பனை எதிர்த்து அவன் போராடவில்லை. தகப்பனுக்கு அவன் எதிர்மறையாக நின்று அவன் எதையும் சொல்லவில்லை. தகப்பன் அவனை கட்டும்போது அவன் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்குள்ள பிள்ளைகள் ஆராதிக்க வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனை என்ற ஒரு போர்வையின் கீழே குதிப்பதும் ஆடுவதும் பல விதத்தில் அந்த இடத்திலே கேலி கூத்து பண்ணி ஒருவனை ஒருவன் இடித்து கொண்டு, ஒருவனை ஒருவன் குத்தி கொண்டு, ஒருவன் மேல் ஒருவன் கைகளை போட்டுக்கொண்டு, சுற்றிலும் நடனம் ஆடுகிறோம் என்று சொல்லி கால்களை உயர்த்தி கொண்டு, ஒரு பரிசுத்த வினயமோ, ஒரு உண்மையான பயமோ, ஒரு பக்தியோ இல்லாமல், தியாகமில்லாமல் ஆராதிக்கிற வாலிப கூட்டங்களை நாம் பார்க்கிறோமே. நான் குறை கூற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய ஆராதனைகள் இப்படி போய்விடுகிறதே. சினிமாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு உண்மையான கன்விக்ஷனை கொண்டு வந்து ஆராதனையை கர்த்தர் நடத்த கிருபை தருவாராக. யோபு எப்படி ஆராதிக்கிறான்? கர்த்தர் கொடுத்த எல்லா பொருட்களையும் அவர் எடுத்து விட்டாலும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று எழுந்து பணிந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறான். ஆராதனை என்பது எல்லாமே நமக்கு விரும்பினதெல்லாம் வரும்போது ஆராதனை அல்ல. அப்படி வாழ்க்கையில் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், நமக்கு இருக்கிறது போனாலும் பரவாயில்லை, ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூப்பர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். எப்படி ஆராதிக்கிறார்கள்? முகங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களையெல்லாம் கலற்றி கீழே வைத்துவிட்டு
சகல மகிமையும் அவருக்கு கொடுத்து ஆராதிக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வருவதுதான் கடைசி காலத்தில் இருக்கிற எழுப்புதலுக்கு அறிகுறி. ஆண்டவராக இயேசுவை பார்க்க கிழக்கிலிருந்து சீஷர்கள் வந்தார்கள். மத்தேயு 2:2 நீங்கள் பார்க்கும்போது எதற்காக அவர்கள் வருகிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பணிந்து கொள்வதற்காக அவர்கள் வருகிறார்கள், ஆராதிப்பதற்காக வருகிறார்கள். எப்படி அவரை ஆராதித்தார்கள்? அவரை கண்டவுடனே பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் இவைகளை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து ஆராதிக்கிறார்கள். ஆராதனை என்பது ஆண்டவருக்கு கொடுப்பது. தியாகமாய் ஆண்டவருக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆராதிக்க வர ஆண்டவர் நமக்கு கிருபை அருளி செய்வாராக. ஜெபத்திலே முக்கியமான பங்கு அவரை ஆராதிப்பது. என் தெய்வத்தை ஆராதிக்க அவருடைய குணங்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன? நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அன்பாகவே இருக்கிறவர், இரக்கமுள்ளவராகவே இருக்கிறவர், மாறாதவராக இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? உயரமும் உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை உன் கண்கள் கண்டு உயரமும் உன்னதமான தேவனே, அன்பிலே இட்டாத அன்பு ஆண்டவரே, அதை அடைய முடியாத ஆழம் அகலம், அதை காண முடியாத அளவுக்கு இருக்கிறதே உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு, இவைகளெல்லாம் எண்ணி எண்ணி உன்னதமும் உயரமும் மகிமையும் மகத்துவமாய் உட்கார்ந்திருக்கிற உம்மை ஆராதிப்பதற்கல்லவோ நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய மகிமை, உம்முடைய கனம், உமக்கு இருக்கிற ஆண்டவரே மதிப்பு மரியாதை இவைகளை உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் நீர் ஆண்டவரே படைத்த மனிதர்கள் உம்மை ஆராதிக்க வேண்டுமே. உம்மை ஆராதிக்கும் போது 3:3 பூமி அனைத்தும் மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமி அனைத்தையும் பார்க்கும்போது உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதே. நீர் படைத்த படைப்புகள் எல்லாம் மகிமையாயிருக்கிறதே. நீர் படைத்த மனிதர்களை பார்க்கும்போது வித்தியாசமானவர்களாய் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கருப்பு இனம், சிவப்பு இனம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறத்தில் இருக்கிறவர்கள், பிரவுன் நிறத்தில் இருக்கிறவர்கள், வித்தியாசமான நிறங்களில் உடைய மனிதர்களை நீர் படைத்திருக்கிறீரே. உம்முடைய சாயலில் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீரே. நீர் படைத்திருக்கிற உணவுகள், மனிதனுக்கு கொடுக்கிற காய்கறிகள், மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கனி வகைகள், மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மற்ற எல்லா உணவுகளும் விதவிதமான மகிமையினால் நிறைந்திருக்கிறதே. நீர் படைத்த மரங்கள், மலைகள், குன்றுகள், நீர்நிலைகள், ஆண்டவரே நீரூற்றுகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது எப்படி அழகாயிருக்கிறது. மருசியை சென்ற இடத்துக்கு நான் போன போது அங்கு ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கிருந்து பார்த்தால் மணல் 7 கலர்ல அப்படியே அழகா படிந்திருக்கிறது. வித்தியாசமான கலர் படிந்த மணல்கள் ஒரு இடத்துல இருக்கிறது, மலைகளிலே இருக்கிறது, அழகாயிருக்கிறது. பல இடங்களுக்கு நீங்கள் போய் பார்ப்பிருந்தால் ஆண்டவர் படைத்த படைப்புகள், ஒரு மரத்தில் மாத்திரம் 700,000 இலைகள் இருக்கிறது. அவ்வளவு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள் கைவேர்த்தி. ஆண்டவரே நீ சிருஷ்டி கர்த்தர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளவு அழகாய் பூமி அனைத்திலும் உம்முடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது, மிருகங்களை எடுத்தால் எத்தனை வகையான மிருகங்கள், பறவைகள், சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் பார்த்தால் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற மகிமைகள், ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு மகிமை. இதை படைத்த ஆண்டவரை பார்க்கும்போது இந்த
பூமி அனைத்தும் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், இப்படி நீர் படைத்தீர். ஆனால் எல்லா படைப்புகளிலும் ஆண்டவர் மனிதன் ஒருவனைத்தான், அவரை ஆராதிப்பதற்கென்று படைத்திருக்கிறார். அவனுக்கு அவருடைய சாயலை கொடுத்து, மற்ற மிருகங்களெல்லாம் சிங்கங்களை எடுத்தால் பெரிய யானையே கடித்து சாப்பிடும், சாப்பிட்டு முடிச்சிட்டு வயிறு நிரம்பின பின்பு, ஆண்டவரே எனக்கு இந்த ஆகாரத்தை இன்று தந்தீரே, முத்தோத்திரன்னு சொல்லவா செய்து மிருகங்கள், கழுகுகள் வானத்தில் பறக்குகிறதே, அங்கே நின்று கொஞ்ச நேரம், ஆண்டவரே இவ்வளோ உயரத்தில் என்னை பறக்க வச்சு இந்த வானத்தெல்லாம் அளவு படைத்தேரே என்று கத்தரை துதிக்குதா? இல்லை, மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவன் கத்தரை ஆராதிக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்டவன். அவனுடைய உள்ளத்தில் கத்தரை ஆராதிக்கும் போது தான் மெய்யான திருப்தி, மெய்யான ஆசீர்வாதங்களை காண முடியும். கத்தரை உண்மையாய் ஆராதிக்கும் போது தான் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். ஏசாயா 6:4 நாம் பார்க்கும்போது, கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் அதனுடைய நிலைகள் அசைகிறது. ஒரு கட்டடத்தில் இருக்கிற பில்லர்ஸ் அல்லாவிட்டால் நிலை கதவுகள், நிலைகள் இவைகளெல்லாம் அந்த கட்டடத்தில் அசையாமல் அதை தாங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆராதனை, உண்மையான ஆராதனை நடக்கும்போது அசையாதவைகளெல்லாம் அசைகிறது. ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் அசையாததெல்லாம், உண்மையான ஆராதனை இருக்குமான, அசையாத ஆட்கள், கடினமானவர்கள், வாழ்க்கையில் இவெல்லாம் மனம் திரும்புவானா என்ற எண்ணம் இருக்கும். உண்மையான ஆராதனை மக்களை அசைய வைக்கும். கடினமான அசையாதவைகள் அசையும் என்கிற ஆச்சரியமான கிரியைகளை பார்க்கிறோம். இரண்டாவதாக, லூக்கா 17:19 வாசிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போவும், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர், ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் திரும்ப வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், பணிந்து ஆராதிக்கிறான் அவரை. மற்ற 9 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். குஷ்டரோகம் என்பது அவங்களுடைய சரீரத்தின் அணுக்களை, சரீரத்தின் அவயவங்களை அரித்து பயங்கரமான அழுகிய புண்களோடு உணர்வற்ற நிலைமையில் இருக்கும்போது இவ்வளவு சுகம் கிடைத்தவர்கள் திரும்ப வரவே இல்லை. ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் ஆராதிக்க வருகிறான். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை மற்றவங்களுக்கு கிடைக்கல, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அருமையான ரட்சிப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். ஆராதிக்க வருகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளும் ரட்சிப்பும் உண்டாகும். மத்தேயு 15:25 வாசிக்கும்போது, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கானானிய ஸ்திரீ, அவள் தன் வாழ்க்கையில் இயேசுவை பின்னாலேயே போய் தேடிக்கொண்டே போனாள். இயேசு திரும்பி கூட பார்க்கல. சீஷர்களே சொல்லுகிறார்கள், இவள் பின்னாலே அழுது கொண்டே வருகிறாளே, அவளை அனுப்பிவிடும். இயேசு பணிந்து கொண்ட பின்பு ஆண்டவர் அவளுக்கு சொன்ன பதில்களெல்லாம் அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆனால் அவள் பணிந்து கொண்ட போது அவளுடைய குமாரத்தி வீட்டில் இருக்கிறவளுக்கு ஒரு அற்புதமான சுகம் கிடைத்ததல்லவா? பணிந்து கொள்ள வருகிற வாழ்க்கையில் அற்புத சுகம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. அப்போஸ்தலர் 16:25 பார்க்கும்போது, அவர்கள் துதித்து பாடின போது அங்கே சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்து திறக்கப்பட்டது. கதவுகள், கட்டுகள் கலன்றது. எந்த இடத்தில் கத்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்திலே கத்தர் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 1 நாளாகவும் 23
5:6 நாம் பார்க்கும்போது, தேவனை துதிக்க 4,000 பேர் ஆண்டவரை கீத வாத்தியங்களினால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது 4,000 பேரை கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறான். அப்படி துதித்ததினாலே அவன் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், அவனை நடத்தினார். ஏராளமான ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய வார்த்தைகளை அவன் மூலமாக கொடுத்திருக்கிறார். வாரத்தில் ஒரு ஆலயத்தின் விஷயத்தில் தடை, கட்டும் பணிக்கு வர வேண்டிய காரியங்கள் சரியாய் வரவில்லை, ஒரு பயங்கரமான தடை வந்தது. சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்து நான் வாசித்து கொண்ட போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த நேரத்தில் அந்த பாரம் கவலையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிட்டு, தாவீதை பற்றி சற்று யோசித்து கொண்டிருந்தேன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் போன பாதைகள், அவன் கர்த்தரை துதித்தது, அவன் ஆராதித்ததெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அருமையானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:4 நம்ம பார்க்கும்போது, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயத்தில் புகை. அப்படின்னா ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த போது அக்கினி இறங்கி இருக்கிறது. புகை எங்கேருந்து வரும்? அக்கினி எரிந்து இருக்கும்போது தான் புகை வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய அக்கினி வருகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு அனல் வருகிறது. உன் வாழ்க்கையில் குளிர் நீங்கி போகிறது. சோர்ந்து போயிருக்கிறாயா? கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்துட்டா ஆண்டவர் ஒரு அக்கினியை உனக்குள்ள அனுப்புவார். அந்த அக்கினி தான் இந்த கடைசி காலத்தில் எல்லா சபைகளுக்குள்ளும் வர வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்தால் ஒரு மேகம் இறங்குகிறதை காண முடியும், ஒரு புகை வருகிறதை காண முடியும். ஆண்டவருடைய மகிமை அப்படிப்பட்டதாக ஆலயத்தில் இறங்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 6:5 நாம் வாசிக்கும் போது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். கன்விக்ஷன் ஆஃப் சின் வந்தது. ஏசாயா மற்றவர்களையெல்லாம் ஐயோ நீ பாவி என்று சொல்லி மற்றவர்களை குறித்து அவன் பிரசங்கித்து கொண்டிருந்தவன் கர்த்தருடைய மகிமை ஆராதனையில் கண்டபோது ஹூரா மகா சாங்காலபா, அவன் வாழ்க்கை அவனை பற்றி பார்க்க வந்துவிட்டது. அவன் தன்னை பார்க்க ஆரம்பித்தான். எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது, எவ்வளவு பாவம் இருக்கிறது, என் உதடுகள் எவ்வளவு அசுத்தமாயிருக்கிறது என்ற பாவ உணர்வு அவனுக்குள்ளே வந்ததை பார்க்கிறான். உண்மையான ஆராதனையில் ஒரு பாவ உணர்வு மனிதனுக்குள் வரும். ஏசாயா 6:5 நம்ம வாசிக்கும் போது, ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவர் ஆராதிக்கும் போது கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அவன் கண் திறக்கப்பட்டது, அவரை கண்டான். உன் தெய்வத்தை நீ காண்பதற்கு அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிக்க துதிக்க உன் கண் திறக்கப்படும், உன் கண் அவரை காணும். ராஜாவை கண்டால் போதும், இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும். இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். உன் கண்கள் அவரை காண வாஞ்சிக்கிறதா? அவரை துதிக்கத்தான் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். 6:6 பார்க்கும் ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அவன் ஒரு தூதன் இறங்கி வந்து பலிபீடத்திலிருந்த நெருப்பு தழலினான் அவனை தொடுகிறதை பார்க்கிறான். ஆண்டவர் ஆராதிக்க ஆராதிக்க தூதர்களும் அவர்கள் வேலையே கர்த்தரை ஆராதிக்கிறது தான். பூமியில் ஒருத்தர் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தால் தூதர்கள் அங்கே வருவார்கள். காரணம், அந்த இடத்துல அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை தூதர்கள் சந்திப்பார்கள். ஏசாயா தூதர்கள் சந்திக்க வந்தான் என்பதை பார்க்கிறோம்.
தேவனுடைய சத்தம் கேட்டது. கடைசியில் நான் யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவார்கள் என்ற தேவனுடைய இனிமையான சத்தம் அங்கே கேட்டது என்பதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தம் கேட்கணுமா? அவர் ஆராதிங்க. சங்கீதம் 100:4 வாசிக்கும்போது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்தரியுங்கள். கத்தர ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் அவரை துதிக்கணும். துதியோடு வாசல்களுக்குள்ளே பிரவேசின புகழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை துதிக்கும்போது, ஸ்தோத்தரிக்கும்போது தான் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வரும். கத்தரை ஆராதிப்பதினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தரை ஆராதிப்போம்மா, உண்மையாய் ஆராதிப்போம்மா, சபைகளில் அவரை ஆராதிப்போம்மா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. கத்தருடைய பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய சமூகம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஓ காட், ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பிவிடும், சீக்கிரத்தில் அனுப்பும். எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் வெறும் தேவைக்காக மாத்திரம் இடத்தில் வராமல் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க உதவி செய்தல்லும். எழுப்புதல் காலங்களில் எல்லா சபைகளிலும் ஒரு ஆராதனை நடக்குமே. இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனை முறை மாறட்டும். அவன் வாழ்க்கையெல்லாம் ஆராதனையாக மாறட்டும். ஜெபமெல்லாம் துதியாக மாறட்டும். வாழ்க்கை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.